Taste the Daily. சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தை சுற்றிலும் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், அங்குள்ள கள நிலவரங்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு வெகு சில நாட்களே உள்ள நிலையில் முன்னதாகவே மழை என்பது அவ்வப்போது சென்னையை மிரட்டி வருகிறது. சுமார் ஒரு மணி நேரம் முதல் இரண்டு மணி நேரம் பெய்யக்கூடிய மழையால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாவதை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய கோயம்பேடு சந்தைக்கு எதிரே இருக்கக்கூடிய சாலையில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சாலையில் ஒவ்வொரு சிறிய மழைக்குமே தண்ணீர் என்பது அதிக அளவில் தேங்குவது வாடிக்கையாகி வருகிறது. இந்த சாலையில் அதிக அளவில் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு காய்கறி ஏற்றி கொண்டு வரும் வாகனங்கள், அதே போன்று காய்கறிகளை வாங்கி கொண்டு செல்லும் சில்லறை வியாபாரிகள் என பலரும் இந்த சாலையை பயன்படுத்தும் ஒரு நிலையில் ஒவ்வொரு மழைக்கும் இந்த சாலையில் அதிக அளவில் தண்ணீர் தேங்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது. மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து நேரடியாக கோயம்பேடுக்கு செல்லக்கூடிய இந்த சாலையில் அதிக அளவில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் தினந்தோறும் சொல்லனா துயரத்துக்கு ஆளாவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மழைநீர் தேங்குவது ஒரு புறம் என்றால் சாலைகளும் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் சரக்குகளை ஏற்றி கொண்டு வரும் வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சத்துடனேயே வந்து செல்வதாக வேதனை தெரிவிக்கின்றனர். நாளை ஆயுத பூஜை பண்டிகை. இந்த ஆயுத பூஜை பண்டிகைக்காக ஏராளமான வணிகர்களும் சிறு வியாபாரிகளும் கோயம்பேடு மார்க்கெட்டை நோக்கி படையெடுக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த சாலை இதுவரையில் செப்பனிடப்படாமலும் தேங்கும் மழைநீர் வெளியேறுவதற்கு போதிய வடிகால்வாய் வசதியையும் ஏற்படுத்தவில்லை என்பதுதான் பொதுமக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. வடிகால்வாய் அமைப்பதற்காக பல ஆயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி பல இடங்களில் வடிகால்வாய் பணிகளை முடித்துவிட்டதாக ஸ்டாலின் அரசும் சென்னை மாநகராட்சியும் அறிவித்து வரக்கூடிய நிலையில் சென்னையில் பல்வேறு இடங்களில் இதுபோன்று சாலை ஓரங்களில் மழைநீர் குளம் போல் தேங்கியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்னை கோயம்பேடு சந்தை சுற்றிலும் இதுபோன்று மழைநீர் தேங்குவதாக இங்கு வரக்கூடிய சிறு வியாபாரிகள் நம்மிடையே குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். குறிப்பாக இந்த மழைநீரால் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீராலும் குண்டும் குழியுமான சாலைகளாலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறு வியாபாரி ஒருவர் நம்மிடையே இருக்கிறார். கும்மிடிப்பூண்டியிலிருந்து வரும் இவர் எது போன்ற பாதிப்புகளை இன்று சந்தித்திருக்கிறார் என்பதை அவரிடம் நேரடியாக கேட்டு பெறலாம். அண்ணே வணக்கம், இது எவ்வளோ நாளாக இந்த மாதிரி தண்ணி தேங்குது, இன்னைக்கு எது போன்ற பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிங்க? சார், நான் மூன்றரை மணி நேரமாக டிராஃபிக்கில் நின்று இப்போ தான் உள்ளே சார் வந்தேன். நான் டெய்லியும் வந்து காலையில் கோயம்பேட்டுக்கு வந்து சரக்கு வச்சுன்னு போவேன். நான் கும்மிடிப்பூண்டிலிருந்து வரேன். இந்த ரெண்டு அவர் ஒரு அவர் மழை பெஞ்சாவே இந்த மாதிரி வந்து தண்ணிங்க அதிகமாகி போகுது. தண்ணியாக கூட சேர்ந்து கழிவு நீர் சாக்காடு தண்ணி ஒன்றாகி போகுது. நான் இப்போ பார்த்தீங்களானாக்கா கோயம்பேட்டுன்னு பேசுகிறேன். ரெண்டாவது, என்னுடைய வேட்டியே கீழே விட்டு இப்போ நடக்க முடியாத அளவுக்கு மடித்து கட்டின்னு வந்து நான் இந்த தண்ணியில் நின்னுங்கிறேன் சார். இப்போது இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து இது ஒரு நல்ல தீர்வு காரணம். அதுக்காக தான் என்னுடைய எங்கள் முடிவு மக்கள். ஆனால் ரோடு எப்படி இருக்குது, எவ்வளோ முக்கியமான ரோடு? ரோடு வந்து பள்ளமும் தெரியல, மோடும் தெரியல, தண்ணி வந்து அப்படியே தேங்கி போய் கிடக்குது. வண்டி குபுர்னு சாயிற நிலைமைலாம் வருது. வண்டி அந்த மாதிரிலாம் ரொம்ப தாறுமாறாக இருக்குது சார். இங்கே ரொம்ப முடியல, எல்லா வண்டிகளுமே டிராஃபிக் ஆகி போகுது, ஒரே டிராஃபிக். குண்டு குழி வெளியே எந்த நடவடிக்கையும் எடுக்கல, எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த தண்ணியிலேயே பாருங்க, அதுலேயே கால்வாணி அந்த இந்த கழிவு நீர் வந்து ரொம்ப சேர்ந்து போய் அதில் கொசு இது அது பள்ளம் மோடு ஒன்றுமே தெரியல. வண்டிங்கெலாம் வந்து குப்பில் குப்பில் வந்து கவுந்துற நிலைமைக்கு ஆகி போகுது. ஜேசி போகுது தான் நேற்று அளவுக்கு ஆகி போதுங்க. அந்த மாதிரி இருக்குது நிலமை. அதனால அது தகுந்த நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் சீர் செய்யணும். அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் சார். ரொம்ப நன்றி சார். கோயம்பேடு வளாகத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய இந்த சாலை மட்டுமின்றி கோயம்பேடு வளாகத்தை நேராக இருக்கக்கூடிய சாலைகளிலும் அதிக அளவில் தண்ணீர் தேங்கியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆயுத பூஜை பண்டிகை மட்டுமின்றி என்னாலுமே கோயம்பேடு மார்க்கெட் என்பது மிகுந்த பரபரப்போடு இருக்கக்கூடிய இந்த கோயம்பேடு மார்க்கெட் இன்று மழை இரண்டு மணி நேரம் பெய்ததால் அதிக அளவில் தண்ணீர் தேங்கியும் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சத்துடனேயே கோயம்பேடு வணிக வளாகத்துக்கு வந்து செல்கின்றனர். இதற்கு மாவட்ட நிர்வாகமும் சரி, கோயம்பேடு வளாகத்தை பராமரிக்கக்கூடிய சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமும் சரி உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தினந்தோறும் வந்து செல்லக்கூடிய வியாபாரிகள் பாதுகாப்பான முறையில் வந்து செல்ல முடியும் என்பது இப்பகுதி மக்களின் வேதனையாகவும் கோரிக்கையாகவும் இருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.